friends, welcome to Isri's Samayal. நம்மளங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம இசுரி சமையல்ல ஒரு சுவையான பொரியல் செய்ய போறோங்க. அதாவது வழுவழுப்பு தன்மை இல்லாம வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறோங்க. இந்த ரெசிபி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இசுரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேங்க, சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம கட் பண்ண வெண்டைக்காயை சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வதங்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் வந்து எண்ணெய் விடாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் வந்துட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ வதங்கட்டுங்க. இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் வித நல்லா வதங்கிருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசு பிசுப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அதே டைமில் அந்த கலரும் மாறாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. வெண்டைக்காய் தாளிச்சு விடுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். பல் பூண்டு வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இது வந்து சேர்த்திக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 தக்காளி வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். அதிகமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. 1-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. நான் வந்துட்டு தேங்காய் சேர்த்துலைங்க. உங்களுக்கு தேங்காய் விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்திக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து 1-3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த வெண்டைக்காயில் சேர்ந்து நம்ம போட்டிருக்கிற பூண்டு வாசத்தோடு அந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த வலுவழுப்பே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள். ஏதாவது கொஞ்சமாவது வலுவழுப்பு இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி வலுவழுப்பே இல்லாமல் நம்ம செஞ்சோன்னா குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்ம இசுரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.